மேஷராசிக்கு ராசியிலே குரு இருக்கார், பத்தாம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. எனவே உங்களுக்கு வந்துட்டு தொழிலில் அபரிதமான அதிகப்படியான லாபம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு இது போன்று போயிட்டு வர அமைப்பு உருவாகும். என்னென்னா உங்களுக்கு வந்து உடல்நலத்துக்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இல்லாட்டி வாகனம் இதுக்காக கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் விரைய செலவு இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தொழிலையும் சரி வேலையிலையும் சரி அதிகப்படியான ஒரு ஊதிய உயர்வு, வருமான அதிகரிப்பு, இது போன்ற மிக அற்புதமான நல்ல பணி நடைபெறக்கூடிய நல்லது நாளாக இன்று மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சியுமே மிகப்பெரிய வெற்றியளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தேவையான இப்போ அனைத்து முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதோட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியஸ்தான் வந்து நல்லா வலிமை பெற்றிருக்கனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நகை பணம் இது போன்ற உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்துமே உங்களை வந்து அடையக்கூடிய மிக மிக அற்புதமான நல்லதொரு காலகட்டமாக இன்று ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு நாளாக காணப்படுகிறது. என்னென்னா வருமானம் அதிகமான கூட எட்டாம் இடம் வலிமைப்பட்டுக்கனால திடீர் திடீர்னு எதிர்பாராத விதமாக சில நிகழ்வுகளோ இல்லை செலவோ அந்த மாதிரி ஏற்பதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மற்றபடி தொழிலேயும் வேலையிலையும் அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடிய நல்லதுனால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி அதிகப்படியான நன்மை நடைபெறக்கூடிய நல்லது நாளாக இன்று மிதுன ராசிக்கு காணப்படுகிறது. கடகராசியை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான நன்மை நடைபெறக்கூடிய நல்லது நாளாக காணப்படுகிறது. உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடிய நல்லது நாளாக இன்று காணப்படுகிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பம் மற்றும் குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் வந்து சேரும். மொத்தத்தில் அதிகப்படியான சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் காணப்படக்கூடிய நல்லதொரு நாளாக இன்று கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மராசியை பொறுத்தவரையிலும் தொழிலையும் வேலையிலையும் சரி அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கும். மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம சந்திராஷ்டமம் அப்படின்றனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்கணும், தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, அதிகப்படியான பிரயாணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லாட்டி அந்த கவனமாக பிரயாணங்களை மேற்கொள்ளுங்க. ஆன்மீகத்தில் உங்கள் மனதை அதிகப்படியாக செலுத்துங்க. இதை செஞ்சுட்டு வந்தாவே இன்றைய நாள் வந்து அதிகப்படியான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்லதொரு நாளாக சிம்ம ராசிக்கு இன்று அமைந்துள்ளது. கன்னிராசியை பொறுத்தவரையிலும் அஞ்சாம் இடம் வலிமை பெற்று காணப்படுகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான அதிர்ஷ்டம் யோகம் இது போன்ற அனைத்து அமைப்புகளும் உங்களை வந்து சேரக்கூடிய நல்லது நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய ஆளுமணம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியாகவும் உற்சாகமும் காணப்படுவீங்க. உங்களுடைய புதிய புதிய நண்பர்களை நீங்கள் சந்தித்து மகிழ்வீங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்லது நாளாக இன்று கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் வீடு வாகனம் வாங்குகின்ற யோகம் உண்டாகின்ற நல்லது நாளாக காணப்படுகிறது. உங்களுக்கு வந்துட்டு சில சமயங்களில் வயிற்றுப்பகுதியில் சில உடல் உபாதைகள் வந்து போகும். மற்றபடி வீடு வாகனம் அனைத்து விதமான மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இன்று துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மூன்றாம் இடம் வந்து மிகப்பெரிய அளவில் வலிமை பெற்றிருக்குது. எனவே நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கை முன்னேற்ற தேவையான அனைத்து முயற்சிகளும் இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம். மற்றபடி வேலையில் வந்து அதிகப்படியான ஒரு வருமானம் கிடைக்கும். ஊதிய உயர்வு, பணி உயர்வு இது போன்ற உங்கள் மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய அவ்வளவு மிகப்பெரிய நல்ல நிகழ்வு நடக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இன்று விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய இரண்டாம் இடம் வலிமைப்பட்டு காணப்படுகிறது. எனவே உங்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம், எல்லோரும் ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்லது நாளாக காணப்படுகிறது. நீங்கள் வந்து இன்னும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக சிரிச்சு முகத்தோடு காணப்படுவீங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கூடிய நல்லது நாளாக காணப்படுகிறது. வீடு வாகனம், காரு, டூ வீலர் இது போன்ற அனைத்து விதமான நல்ல நிகழ்வு நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக இன்று தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசியை பொறுத்தவரையிலும் வாகன யோகம் உள்ளது. எனவே நீங்கள் இரண்டு சக்கர வாகனங்கள், காரு இது போன்ற இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது இது போன்ற உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்கி அதன் மூலியமாக மிகப்பெரிய அளவில் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நல்லதொரு நாளாக இன்று மகர ராசிக்கு காணப்படுகிறது. கும்பராசியை பொறுத்தவரையிலும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய நல்லது நாளாக காணப்படுகிறது. வேலை தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பிடித்தமான அனைத்து விதமான உணவுகளையும் சுவைத்து மகிழக்கூடிய அற்புதமான நல்லது நாளாக இன்று கும்பராசிக்கு காணப்படுகிறது. மீனராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மிக அற்புதமான நல்லது நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்ட தேவையற்ற பேச்சுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக காணப்படக்கூடிய நல்லதொரு நாளாக இன்று மீனராசிக்கு அமைந்துள்ளது.